ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுக்குமல்லி காஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோங்க. இந்த காஃபி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இந்த காஃபியோட நன்மைகள். இந்த காஃபி வந்து நம்ம உடல் நில முடியாமல் இருக்கும்போது இந்த காஃபி எடுத்துக்கிட்டோம்னா தலைவலி, கழுத்து வலி இதெல்லாம் நல்லாவே கேட்கும். ஏதாவது நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த காஃபி எடுத்துக்கிட்டோமே நல்லாவே இருக்குங்க. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம டீ காஃபி எடுக்கிறதோட இந்த சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க. வாங்க, இந்த சுக்குமல்லி காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். வரமல்லி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு கொஞ்சம், சுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சுக்கை வந்து கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. உரலில் போட்டு தட்டிக்கலாங்க. சுக்கு உரலில் தட்டிக்கலாங்க. தட்டியாச்சு, எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம அந்த வரமல்லி எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே. அடுத்து மிளகும் போட்டுக்கிட்டோம். நல்லா வறுத்துட்டு அடுத்து நம்ம சுக்கு தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. வறுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டுங்க, ஆறட்டும். அடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றாவே போட்டு பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேங்க, அதனால் ஒரே இதில் போட்டு எடுத்துட்டேன் எல்லாத்தையும். இதை நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இது கெட்டு போகாதுங்க, எப்படியும் ஒரு மாதத்துக்கு நமக்கு அப்படியே இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா ஸ்மெல் போகாது, அப்படியே இருக்குங்க. மூடி வச்சுக்கலாம். அடுத்து இந்த காஃபி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. நான் எங்களுக்கு தகுந்தது மாதிரி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி கொதிக்கட்டும். 2 ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கலாம். சுக்குமல்லி பொடி நல்லா கொதி வரட்டுங்க. 2 டம்ளர் ஊற்றுனா 1 டம்ளர் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிச்சா தான் ஃப்ளேவர் இறங்கும். அடுத்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு இனிப்புக்கு தகுந்தது மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை வடிகட்டிக்கலாங்க. அடுத்து நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடான சூப்பரான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மழை நேரத்தில் இந்த மாதிரி காஃபி போட்டு குடித்தோம்னா செம்மையாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்குங்க. நீங்கள் செரிமானம் ஆகணும்னா உடனே செரிமானம் ஆகுங்க. இந்த காஃபி சாப்பிட்டோம்னா உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்லாவே பசிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வீடியோஸாக வந்து சேரும். லெமன் வேணும்னா 2 ட்ராப் போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.